செக்மேட் பண்ணிட்டீங்களா? ஆ பண்ணிட்டேன் மாஸ்டர். சரி சரி சரி, விளாடுங்க, கவனமா விளாடுங்க. எனக்கே உங்களுக்கு கொஞ்சம் லாக் இருக்கு, அதனால அது எனக்கு காமிக்க மாட்டேங்குது. புரியல மாஸ்டர். அதாவது நீங்க செக்மேட் பண்ண, அதாவது நீங்க விளையாடுனதுக்கு பிறகு அந்த திரை கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு வந்து வருது, அதான் லாக். அதை லாக்னு சொல்றான்ல, லாக். அதனால எனக்கு நீங்க அடுத்த நகர்வு விளையாடின உடனே தெரியல, அது விளையாடி முடிச்ச கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நகர்வு வருது, அதான் தான் கேட்டேன். அவ்வளவுதான், இங்க இருந்து கவனமா விளையாடுங்கன்னா எளிதா செக்மேட் பண்ணி முடிச்சிடலாம். கவனமா விளையாடுங்க, செக்மேட் பண்ணி முடிங்க. சரிங்க மாஸ்டர். அவங்க அரசி ஆரம்பத்திலேயே வெளில கொண்டு வந்தாங்கன்னா தொடர்ச்சியா அவங்க அரசிக்கு தான் தாக்குதல் நடத்தணும். அது மூலமா நீங்க டெவலப்மெண்ட்டை முடிச்சிடணும். அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிசைன் பண்ணிட்டாங்க, மகிழ்ச்சி. அடுத்தது போங்க.
நீங்க விளையாடுறவர் கனடா நாட்டை சார்ந்தவருமா? பாத்தனா கூட உறுதிப்படுத்திக்கோங்க. அவங்க வாரியர்ஸ் எல்லாம் ஏமா நீங்க புடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க. நீங்க கவனமா விளையாடுங்க. சரிங்க மாஸ்டர், நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். சரி வர. இங்க இருந்து கவனமா விளையாண்டீங்கன்னா செக்மேட் பண்ணிடலாம். கவனமா விளையாடுங்க, பார்க்கலாம். சரிங்க, கூடுதலா தான் இருக்கீங்க, கவனமா ஆடுங்க. போன நகர்வு அந்த மந்திரி அடிக்கலாம்ல, மந்திரி சும்மா தானே இருக்கு G4ல. போனாட்டோ எப்படி மாஸ்டர் அடிக்க முடியும்? போன நகர்வு குயின் D4ல தானே வச்சிருந்தீங்க. குயின் C3 ஆனீங்களே. நைட் D7, அவங்க நைட் D7 ஆன உடனே குயின் C3. சரி, அதான் அப்போ நீங்கள் குயின் D4ல இல்லை, குயின் C3ல தான் ஆடிருக்கீங்க. எனக்கு வந்து குயின் D4ல கொஞ்சம் நேரம் இருந்த மாதிரி இருந்திருக்கு. விளையாடுங்க, அப்போல தான் இருக்கீங்க. கவனமாக விளையாடுனீங்கன்னா செக்மேட் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி குயின் C3யே அந்த நகர்வு தேவை இல்லைதாம்மா. ஒரு பின் இருக்கு, அந்த மந்திரியை நகர்த்த முடியாம இருக்கு. அது அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நல்லதா இருக்கும். இப்ப பாருங்க, அது அப்படி ரீடைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கேன்சல் எல்லாம் பண்ணிருக்க முடியாது. அவங்க நகர்த்துறதுல பொறுத்து டூ மூஸ்ல செக் வைக்கலாம் மாஸ்டர். வைக்கலாம்.
அரசிய தவிர வேற எதையுமே வெளில கொண்டு வராம ஆடுறீங்க பாருங்க. இந்த மாதிரி ஆடக்கூடாது. குதிரையை இந்த சிப்பாயெல்லாம் சும்மா கொடுக்க கூடாது. குதிரையை வெளில கொண்டு வரணும், மந்திரியை வெளில கொண்டு வரணும். உங்க எல்லை பகுதிக்குள்ள எக்கச்சக்க தாக்குதல் இருக்கு வருது. இந்த தாக்குதல் எல்லாத்தையும் வந்து சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும். இதெல்லாம் தான் பண்ணும். பண்ணுங்க பார்க்கலாம். குயின் சி டூ விளையாடினாங்கன்னா, குயின் டி ஒன் அடுத்தது ஆனாங்கன்னா செக்மேட் வந்துடும் உங்களுக்கு. அதை பார்த்துக்கோங்க எப்படி என்ன பண்ணலான்னு பாருங்க. குதிரையை வெளில கொண்டு வரணும், மந்திரியை வெளில கொண்டு வரணும். இது முதல் சரியா செய்யுங்க, அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். மாஸ்டர் இன்னொரு ராணி ஆக்கவா மாஸ்டர்? நீங்க அது முயற்சி பண்ணலாமா? அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னா ஒண்ணும் கிடையாது. ஆனா முதல் இது ரெண்டு தான் பண்ணணும். பரவாயில்ல மகிழ்ச்சி, கிறிஸ்டல் லீக்ல டாப் பொசிஷன்ல இருக்கிறீங்க. அது அந்த ஐயன் இருக்குல்ல கிறிஸ்டல் லீக் பக்கத்துல, கிறிஸ்டல் லீக் பக்கத்துல ஐயன் ஒன்னு இருக்கு பாருங்க, அதை சொடுங்க. இப்ப உங்க கண்ணு முன்னாடி ஒரு திரை இருக்கா, அந்த திரையில
ராபிட் ரேட்டிங்னு போட்டு அதுக்கு கீழே கிறிஸ்டல் லீக்னு இருக்குல்ல, கிறிஸ்டல் லீக்கு பக்கத்துல ஐன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஐன்னு போட்டு ஒரு முட்டை போட்டிருக்காங்களா, ரவுண்ட் பண்ணிருக்காங்களா, அதை சொல்லுங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அவரு ஏமா ரிப்போர்ட் பண்ணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? புரியல மாஸ்டர். கவனிங்க, புரியும், புரியலனா கேளுங்க. இப்ப உங்க கண்ணு முன்னாடி யூ வான்ட் பை ரெசிக்னேஷன் ஒன்னு வந்திருக்கா? ஆமா மாஸ்டர். அதுக்கு நரக் அதுல அதுக்கு ராப் அதுல ராபிட் உங்க பேர் போட்டிருக்கு, அவர் பேர் போட்டிருக்கு, அதுக்கு பக்கத்துல ராப் அது கீழே ராபிட் ரேட்டிங் போட்டிருக்கு, அது கீழே கிறிஸ்டல் லீக்னு போட்டிருக்கா? ஆமா மாஸ்டர் போட்டிருக்கு. கிறிஸ்டல் லீக்கு பக்கத்துல ஐ போட்டு அந்த ஐயை வந்து ரவுண்ட் பண்ணிருக்காங்களா? இதுல முதலாவது இடத்துல இருக்கீங்க, இதான் நான் அப்ப சொன்னேன், புரியுதுங்களா? புரியுதுங்க மாஸ்டர். முதல் இடத்துல இன்னொருத்தரும் இருக்காரு, அவரு ரஷ்ய நாட்டை சார்ந்தவர், ரஷ்ய நாட்டை கொடிய இந்த கொடியை வச்சு மாத்தி இருக்காங்க. அது அப்புறமா நீங்க நேரம் கிடைக்கும் போது சொடுக்கி பார்க்கலாம். சர்வதேச சதுரங்க சமூகம் என்னெல்லாம் பண்ணிருக்கு இந்த ரஷ்யா வந்து யுக்ரைன் மேல நடத்துற போரை தடுத்து நிறுத்துறதுக்கு அப்படிங்கறத பத்தின எல்லா விவரமும் தகவலும் அதுல இருக்கும். இன்னும் மூணு நாள் இருக்கு, இன்னும் மூணு நாள் அந்த டாப் த்ரீ பொசிஷனுக்குள்ளேயே ரீட்டைன் ஆயிட்டா அடுத்த லீகான எலைட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறமா சாம்பியன்ஸ், அதுக்கப்புறமா லெஜெண்ட் லீக், சரிங்களா? அடுத்தது போங்க விளையாடலாம்.